ஹலோ கைஸ் வணக்கம் நமஸ்கார் ஃப்ரம் மகாபலேஸ்வர். ஸோ எங்கள் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 7:00 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம்னு பார்த்திங்கன்னா பிரதாப்கட் ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பிரதாப்கட் ஃபோர்ட் வந்துட்டு சத்ரபதி சிவாஜியோட கோட்டையாமல் பிரதாப்கட் ஃபோர்ட் வந்துட்டு சத்ரபதி சிவாஜி நிரா ரிவரையும் கொஹினா ரிவர் அதுக்கப்புறம் பார் பாஸ்னு எங்கேயோ பக்கத்தில் ஒன்று இருக்குதாமா. ஸோ இது எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக 1656 தானது 1656 கட்டின ஒரு கோட்டையாமா. ஸோ இப்போ அதுதான் அங்கே பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே லோக்கல் எச்சு என்ன சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 8:00 அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 kilometers வருது, 1 hour காட்டுது, லைக் ஃபுல்லாகவே காட் செக்ஷன் ஆமாம். ஸோ அதனால தான் கரெக்டாக 7:00 கிளம்பிட்டோம். மோஸ்ட் ப்ராப்ளி 8:00 அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த பைக் இன்மே தான் வார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். ஐல் சி யூ கைஸ் அட் மோட்டர் வ்ளாக். ஸோ நம்ம இப்போ சத்ரபதி சிவாஜியோட ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம், பிரதாப்கட் ஃபோர்ட். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:18 ஆகுது, சன்ரைஸ் ஆயிடுச்சு, பின்னாடி நல்லாவே தெரியுது. ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் அந்த ஃபீல் கொடுக்கல. இப்போதுலேருந்து கரெக்டாக காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு 18 kilometers அப்படியே ஃபுல்லாக வளைஞ்சு வளைஞ்சு தான் போகுது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ரோட்ஸ் வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல பேட்ச் ஒர்க்காக இருக்குது. ஆனால் நேற்று அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இல்லை, சோஃபார் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு வியூ ஒன்று பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வேற லெவலியா வியூ மட்டும் இங்கேருந்து. லெட்ஸ் கோ. ஐஸ் இதை பாருங்களா எப்படி தெரியுது இங்கேருந்துன்னு, வேற லெவலியா. ஓய்யோ பங்கமாக இது. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்டா, கிளியராக வரும், ஓப்பனாக தெரியுது பாரு. இரு நான் எடுக்கிறேன். இந்த வியூவை பாருங்களா, ஐயோ ஐயோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ சீரியஸா, ஆனா திஸ் வாஸ் அ வெரி குட் டிசிஷன். நம்ம காலையிலேயே வர்றது, ஏர்லி மார்னிங், இந்த ஒரு சீனரி செம்மையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சுருந்தீங்கன்னா 8:00 ஐ திங்க் தரப்பாங்களாமா இங்கே ஃபோர்ட்டை. ஸோ நீங்கள் 8:00 இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கூகுள் மேப் பண்ணிட்டு 8:03 நாங்கள் அங்கே ரீச் ஆகும் சொல்லிட்டு காட்டுது. ஸோ அந்த டைம் அந்த இந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் வரதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ இன்னொரு 6.5 kilometers இருக்கா, அப்படியே மிஸ்டுக்குள்ளே போட்டிகிட்ருக்குறோம் வண்டியை நாங்கள். எப்பாடி வேற லெவல் இருக்குது அது. பிரதாப்கட் ஃபோர்ட் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் அம்மா அது. ஓய்யோ நுழைவாயில பங்கமா இருக்குதுயா. வந்துட்டோம் ஆல்மோஸ்ட், ஒரு ஜஸ்ட் இன்னொரு 3 kilometers தான். இதோ இந்துக்கு மேலே தான் இருக்குது ஃபோர்ட், அந்த மலைக்கு மேலே. பைக் இங்கேன்னு எடுத்துருவோமா. நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க போல இருக்குது, நிறைய கார் நிற்குது சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்கட்டு ஏறி தான் போகணும்.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:05. இந்த வியூவை பாருங்களேன், செமையாக இதில் இப்போவே இந்த கோட்டை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது வியூலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அப்போ சிவாஜி இருந்தப்போ ஆட்சி பண்ணியிருந்தப்போ இந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும்? ஏய், கோட்டை என்ன அந்த பக்கம் கூட இருக்குதுரா? இதை பாருங்கப்பா. இங்கிருந்து வியூவை பாருங்களா, காட்டுறேன் இப்ப. பிரம்மாண்டமாக இருந்துச்சுல, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வா, செம்ம காத்தியா மேலே. இப்போது நம்ம அந்த பின்னாடி இங்கே ஒரு கோவில் இருக்குது, ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். லெட்ஸ் கோ. இல்லை, ஃபுல்லாக இடிஞ்சிருக்குது. வா, இதை பாருங்க. நம்ம இப்போ வந்துட்டு கோவிலுக்கு வந்திருக்கிறோம். ஸ்ரீ பவானி தேவி மந்திரமா மகாராஜ் சத்ரபதி சிவாஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா பவானி தேவி தான் வழிபட்டாராமா. ஃபோட்டோஸோ வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எதுவும் அலௌடு இல்லை. ஸோ நான் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கோவிலையும் பார்த்து முடித்தாச்சு. இப்போ பிளான் என்னென்னா, இங்கேருந்து நேராக கிளம்பி திரும்ப ரூம்கிட்ட போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஞ்சுக்கனி கிளம்ப போகிறோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் மீட் யூ கைஸ் அட் த ரூம். ஓகே, வந்தோம், சாப்பிட்டோம். வரும்போது ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு, ஃபுல் டேங்க் அடித்தாச்சு. இப்போ பிளான் என்னென்னா, இங்கேருந்து பஞ்சுக்கனி போகிறோம். பஞ்சுக்கனியில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 28 மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச பஞ்சுக்கனிங் அப்படின்றது வந்துட்டு வேறு ஒரு மலை போல் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ மாப்பிளேஸ்வரம் விட்டு கீழே இறங்கிட்டுருக்குறோம். கிட்னா 40 ரூபாய்?
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டாங்க. இந்த இடம் தான் டேபிள் டாப்புக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த குதிரைலாம் நான் ஏன் குதிரையில் இருக்கிறேன். ஹே குதிரை, ஹவ் இஸ் மை குதிரை? நைஸா? ஆ, அது நம்ம இப்போ இந்த குதிரையில் தான் ஏற போகிறோம். எனக்கு அப்படியே டைரெக்டாக ஏற முடியல, ஏன்னா ஹெல்மெட்டு இடிக்குது. கேமரா என்ன ஆகிடுமோன்னு பார்க்குறேன். अब इसको अलोन भी चला सकते हैं? नहीं नहीं, हेलो नहीं चाहिए। इतना बाइक चढ़ा के लेके आए थे और घोड़े से डर गए। ओके, இப்போ கருப்பு குதிரையில இருந்து வெள்ளை குதிரையில ஏறிட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய டூர் போயிட்டுருக்குறோம் குதிரையில். 1680 ரூபாய் மாமா பெரிய டூர். சரி, வந்தது வந்துட்டோம், பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்குறோம். பஞ்சகனினா 5 மவுண்டனு சேர்ந்ததாம்மா. இது ஒரு மவுண்டனாம்மா, அங்கே ஒன்று தெரியுது, அங்கே ஒரு இது இருக்குது, அது ஒன்று. அப்புறம் இங்கே எழுத்தாப்புல அங்கே வந்து தெரியுதுல, அது ஒன்று, இது ஒன்று, இது. ஸோ இது 5 சேர்ந்து தான் வந்துட்டு பஞ்சகனி. ஆமாம், போடா போடா ராஜா, விராட், லெட்ஸ் கோ. பைக் பைக் அலக் பாத் ஹே, ஓ மேரா கோடா ஹே, कहीं पे भी जाएगा नहीं भाई, धोखा देंगे लेकिन थोड़ा धोखा नहीं देगा भाई। मेरा भाई कभी भी धोखा नहीं देगा। இங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டவாசோட கால் தடமாம். இது எல்லாமே இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு நாசிக்லேயும் இருக்குதாம்மா. அங்கே வந்துட்டு கோவில் கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கோவில் எதுவுமே கட்டல. இது அந்த ஒரு மரம் தெரியுதா? அந்த மரம் வந்துட்டு இந்த மொத்த பிளாட்டூலேயே ஒரே ஒரு ஒத்த மரம் தான் அந்த மாதிரி விளைஞ்சிருக்குதாம்மா. ஏதோ ஒரு படத்தில், ஹிந்தி ஏதோ ஒரு படத்தில் கூட வந்திருக்கு, சஞ்சய் தத் ஏதோ ஒரு படத்தில் வந்திருக்குதாம்மா. செம்மையாக இருக்குதியா? இது வந்துட்டு வேர்ல்டுலேயே 2nd biggest பிளாட்டோ ஆமாம், பஞ்சகனி. இதோ இங்கே ஒரு லேக் தெரியுது பார்த்தீங்களா? இந்த லேக் வந்துட்டு ஃபுல்லாகவே மழை தண்ணியில் உருவான லேக் ஆமாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 8 அடி 10 அடி ஆழம் இருக்குதாம்மா. மழை தண்ணியிலே உருவான லேக் ஆமாம் அது. இங்கே தான் வந்துட்டு நிறைய எல்லாருக்கு இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விசர்ஜனைக்காண்டி இங்கே தான் எல்லோரும் வருவாங்களாமா. நிவேரா அந்த ஸ்கூல் வந்துட்டு நிவேராமாம்மா, பஞ்சகனியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆமாம். அதோ இந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மரம் வந்துட்டு எப்போவுமே ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குமாம்மா இங்கே. ஸோ இது வந்துட்டு பஞ்சகனியை வந்துட்டு பியூராகவே வச்சுருக்குமாம்மா. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது எதுவுமே நேற்று வந்துட்டு சொல்லியிருந்தாங்க பொல்யூஷன் அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பொல்யூஷனே அறவே பொல்யூஷன் இல்லாது, இங்கே இருக்கிறதே அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா இது வந்துட்டு க்ளவுட்ஸ் ஆமாம், அது எல்லாமே அது நிறைய சுற்றி சுற்றி மழை இருக்கிறதுனால அது மூமெண்ட்டே இருக்காதாம்மா. அப்படியே ஒரே இடத்துல அப்படி நின்றுட்டுருக்கோம்மா க்ளவுட்ஸு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. அது வந்துட்டு பொல்யூஷன் கிடையாது, இங்கே எங்கேயுமே ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே அலௌட் இல்லை அப்படின்றாங்க. தெரில, நேற்றுக்கு அங்கே கேட்டதுக்கும் அவங்க தான் பொல்யூஷன்னாங்க, இன்றைக்கி என்னடானா பொல்யூஷன் இல்லைன்றாங்க. ஓகே, ஆனால் சூப்பராக இருக்குது வியூ மட்டும். விராட், லெட்ஸ் கோ விராட். இங்கே பின்னாடி போவோம், பின்னாடியே போகாத. ஸோ நம்ம இப்போ இறங்கி குதிரை விட்டு இறங்கிட்டோம். இங்கே டைகர் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்துருக்குறோம். இத்தினாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேவ்ஸ் வந்துட்டு அலோடே இல்லையாமா. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லோரும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே இறங்கி போகணுமாம்மா. ஸோ அப்படியே கீழே இறங்கி போவோம். ஆனால் குதிரை ரைடு மட்டும் செம்மையாக இருக்குது. இன்னும் பாதி ரைடு தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் மீதி ரைடு பாக்கி இருக்குது. இந்த கேவை பார்த்துட்டு இன்னும் மீதி ரைடுக்கு போகணும். இதுதான் கேவுக்கு போகிற பாதை.
என்ட்ரி ஃபீ 10 ரூபா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல வேர்க்காதாமா டண்டலக்தேனா அந்த பூரா, அதான் இந்த ஃபுல்லாக இந்த இடத்துல வேர்க்கவே வேர்க்காதாமா. மச்சி டார்ச் ஆன் பண்ணுறான் ஃபோனில். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வேர்க்கவே வேர்க்காதாமா, நேச்சுரலாகவே கூலிங்காக தான் இருக்குமா இந்த இடமே சும்மாவே. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறோம். இதுங்க எதுக்கும் வந்துட்டு ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணுறோம். இது நேச்சுரல் கூலிங் அம்மா. இது வந்துட்டு நல்ல விஷயம். இதுதான் ஸோ கேவ்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, செம்மையாக இருந்துச்சு. இல்லையிலும் டீக் தேங்க்யூ. ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டே கொடுத்து வச்சு, தேங்க்யூ. கொடுத்து வச்சுட்டு போயிருந்தேன், சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ கேவ் முடிஞ்சு, இதுக்கப்புறம் திரும்ப குதிரை மேலே இன்னும் 2 பாயிண்ட் அதை கூப்பிட்டு போகிறாங்கம்மா. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குதிரை ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். மச்சி எப்படி இருந்துச்சு குதிரை ரைடு? செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம் இவங்க ரேட் இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு, பட் ஆனால் வந்து நல்லாயிருக்கு, ஒர்த்து. ஸோ வி ஆர் பேக் ஆன் விராட். அவன் குதிரை பேர் வந்து மான்ஸ்டர். ஆமா அமான் விராட், லெட்ஸ் கோ. அம்மா எவ்வளோ பெரிய பிளாட்டோயா இது வந்துட்டு. ஏதோ மங்கி பாயிண்ட் ஆமா அது. அச்சா இதுதான் ரெஸ்டாரண்ட் ஆமா கீழே. குதிரை ரைடு முடிஞ்சிச்சு. ஒரு 4-5 பாயிண்ட் கூட்டு போயிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதோ இப்போ இறங்கிட வேண்டிதான். வெள்ளக்குதிரை விட்டு கருப்பு குதிரை நம்ம குதிரை மேலே ஏறியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்சி பாயிண்ட் போயிட்டுருக்கிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30. பார்சி பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக இங்கேருந்து இன்னொரு ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்சி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதோ இருக்குது, இதுதான் பார்த்தீங்கன்னா பார்சி பாயிண்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு பைக் எங்கேயாச்சும் நிறுத்தணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்சி பாயிண்ட். ஆமாம், அது இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. இந்த டேபிள் டாப்லேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா குதிரை ரைடு போகிறப்ப. இப்போ இங்கேருந்து பார்க்குறோம், அவ்வளோதான். பேசிக்காக அதே வியூ தான் எதுவுமே. முடிஞ்சு பஞ்சகனியில் வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ரூம் கிட்டே போக போகிறோம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மார்க்கோ கார்டன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் டே போனோம் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஏதோ அந்த சிரப் ஏதோ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க கிரி. அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக ரூமுக்கு தான். கிரி வந்துட்டு ரூம்லேயே இருந்துட்டான். இப்போது நான் வந்துட்டு மேம்பலேஸ்வர் சிட்டிக்கு போயிட்டுருக்குறேன். என் பைக்கை முதல்ல வாஷ் பண்ணோம், ரொம்ப கேவலமாக இருக்குது வண்டி. வாஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் ஃபோர்க் வந்துட்டு லைட்டாக லூஸ் ஆகிட்டுக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டைட் பண்ணி இது டைட் பண்ணிட்டு வண்டி வாஷிங் பண்ணிட்டு திரும்ப வரலான்னு சொல்லிட்டு தான் பிளான். செம்ம டயர்டு ஆக்சுவலாக. நானும் இந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா இன்றைக்கி முடிஞ்சு, அவ்வளோதான். இன்றைக்கி பெருசாக வேறு எதுவும் பார்க்கல. ஸோ பைக் வாஷிங் எல்லாமே முடிஞ்சு ரூமுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. செம்ம டயர்டு, ஏன்னா பைக் வாஷ் பண்ணுறதை கூட என்னால் வீடியோ பண்ண முடியல. அப்படியே சேரில் உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன், செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டு கொஞ்சம் சரியாக தூக்கம் இல்லை. அதனால் கீரை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா அதோ காப்பிங் ஒர்க் போயிட்டுருக்குது. நான் கொண்டு வந்த எல்லா மெமரி கார்டும் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க்லாம் பாக்கி இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இதுக்கு மேலே பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதனால் நான் இந்த வ்ளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப், ரைட் சேஃப். திஸ் இஸ் விஷ்ணு சைனிங் ஆஃப். பீஸ்.